ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் இட்லியும் தான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி வந்து ராவின் தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ராவின் எப்படி பிரியாணி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ராவின் வந்துட்டு சிக்கன் பொரிக்கிறது போகிறாங்கோ. இன்றைக்கி சிக்கன் வந்து ராவின் வந்து மசாலா தடவை போகிறாங்க. என்ன ராவின் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன்? ஜோஸ் குட்டி, நீ 65 சாப்பிட்றியாடா? சிக்கன் சொல்லணும். மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி எவ்வளோ பொடி போட்டிருக்கீங்க? எவ்வளோ போடணும்? ஒரு ஸ்பூன் போட போகணும். அடுத்து சிக்கனை போடவும். ஏப்பா சவுண்டா பேசுப்பா, ஒண்ணுமே கேட்காதே. சிக்கன் போட்டு நல்லா பிசைஞ்சு. ஐயோ, ஒரு பீஸ் கீழே விழுந்துருச்சு. கழுவிக்கலாம். சரி ஓகே. ராவின் சிக்கன் சூப்பராக பொறிச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிடுவேன். சிக்கன் நல்லா பட்டியாச்சு. வேறு ஊற வைக்கும். இன்னைக்கு ராவின் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போறாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்களோ? இது வந்து எனக்கு வந்து பெனாசி ரக்கா சொல்லி கொடுத்தாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ராவின் வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணிக்கிறாங்க. போடுங்க போடுங்க. ஜோஸ் குட்டி வேற வச்சு செஞ்சிட்டு இருக்க பிரியாணி பொடியை வை. ஜோஸ் குட்டி என்ன ஊ, அப்பா இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தராங்களே, நீ சாப்பிடுவியா? தேவையான இன்கிரீடியன்ட் என்னப்பா? பெருங்காய டப்பால் எடுத்து வச்சிருக்கீங்க. யார் ஜோஸ்னா? நீ எடுத்து வச்சியா? அது ரசம் வைக்கிறதுக்கப்பா. இப்பதான் சொல்லு. ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமா வதங்க வெடிக்கும். சின்னதான நல்லா வதக்கிடுச்சு. அதனால உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்க. ஜோஸ் நான் இருந்தா வீடியோ எடுப்போண்டா, அப்பா பிரியாணி செய்யறேன். ஜோகுடி, ஜோஸ் குட்டி, ஏய் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? அப்பா அம்மா என்ன பண்ணுறீங்க? ஏம்மா என்னம்மா செய்கிறீங்க? ஏம்மா என்னம்மா செய்கிறீங்க? ஏ அப்பப்போ பொண்ணுக்கு வெக்க வந்துடும்ப்பா. ஏ ஆமாம், எனக்கு வந்து காரம் ரொம்ப சேர்க்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால வந்து நான் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றேன். அப்பா அப்பா டிவி பார்க்குறாங்கடா. ஜோ குட்டி என்ன போகிறது? யானை யானை டிவி வாங்கவும் ஜோனு குட்டி ரொம்ப ஜாலி ஆகிட்ட. நல்லா டிவி பாப்பா. என்னப்பா போட்டு
தக்காளி வந்து நல்லா வரணும், வளைஞ்சி தக்காளி வந்து இருக்கிறது தெரியாத அளவுக்கு வளரணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கடை விட்டுருக்கோம். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தயிரெலாம் கொஞ்சம் நல்லா வளரணும். அடுத்து லெமன் பூண்டு விடலாம். லெமனை பூண்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி போட்டு அடுத்து புதினா போடுறோம். கொஞ்சம் காலம் மல்லிக்கிறேன். புதினா போட்டு ரெண்டும் நல்லா வளங்குற வரைக்கும் நல்லா பண்ணலாம். என்ன பிரியாணி மசாலா? ஆச்சி பிரியாணி. சோனுக்குட்டி அழுது கொண்டிருக்கிறாள். பிரியாணி மசாலா நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் அப்படியே சிக்கன் போட்டுருணும். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக குளிக்க விடணும். கொஞ்சம் வேக விடணும். அதாவது பசங்க பிரியாணி செய்கிறதா இல்லை என்ன சமையல் பண்ணாலும் இங்கே பாருங்கள் குக்கரை என்ன பாடுபடுத்தி வச்சுருக்காங்க பண்ணி வச்சிருவாங்க. ஆமாப்பா, நான் ஒரு காப்பிடி ஒரு உலக்கு போட்டேன், அப்படின்னா வந்து ரெண்டு உலக தண்ணி ஊற்றணும். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க? அரிசியை போடணும். அரிசியை போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டுருங்க. 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். சூடான சுவையான பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து சிக்கன் பொரிக்க போகிறேன். இந்த இரும்பு கடாயை வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன், யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப துருப்பிடிச்சிருச்சு. நான் க்ளீன் பண்ணி எண்ணெய் தடவி வெங்காயமாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் சிக்கன் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ராவின் மசாலா தடவி வச்சுருந்தேன் சிக்கன். நல்லா சிக்கன் வந்து நான் நல்லா மசாலாவில் ஊறிட்டு இப்போ நான் வந்து அந்த இரும்பு கடாயில் வந்து போட்டு பொரிக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸாக. நான் வந்து இந்த இரும்பு கடையில் வந்து அங்கங்கே ஒட்டுச்சு, கீழே அடி பிடிக்கிற மணிக்கு ஒட்டிகிட்டு இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம ராவின் செஞ்ச பிரியாணியை பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சு தான் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்திருக்கு பாருங்களேன். ஒரு அரிசியோட இன்னொரு அரிசி ஒட்டாமல் நல்லா சிக்கனுமே நல்லா குக் ஆகிருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீ நம்ம வந்து நல்லா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து சிக்கன் முட்டை ஆனியன் ரைத்தா எல்லாமே ரெடியாக இருக்குது. நல்லா தலவால எல்லையை போட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்குறது தான் நமக்கு வேலை. இப்போது நல்லா பிரியாணியை கிளறி விட்டு நம்ம வந்து இப்போ பிரியாணியை போட்டுக்கலாம் இலையில். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க நம்ம எப்போயும் அரிசி பொங்குவோம்ல அதே அரிசி வச்சு தான் பண்ணேன். பிரியாணி அரிசியெல்லாம் இல்லை, இது இந்த அரிசியில் தான் அவங்க பண்ணாங்க. நல்லா சிக்கன் பொரிச்சதை எடுத்து வச்சுக்கலாம்.
நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வச்ச முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ஆனியன் ரைத்தா, பிரியாணி இருந்தால் ஆனியன் ரைத்தா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம். உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே இம்மியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மணிக்கு சண்டே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்ல, ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட கண்டிப்பாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அரிசிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆனியன் ரைத்தாவோட இந்த சிக்கனையும் வச்சு, அப்படியே முட்டையும் வச்சு, அந்த பொரிச்ச சிக்கனையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.